சகோதரர்களே, நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். சுகாதார திணைக்களங்கள் மூலம், சுகாதார அமைச்சின் மூலம் எங்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற வெளிப்படையான அந்த காரணங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்துதான் தீர வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. 3 அடி தூரத்தில் நீங்கள் இருங்கள், ஒருவரை விட்டும் ஒருவர் தூரமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஒரு செய்தியை சொல்கிறேன், கேளுங்கள். ஜோர்தான் நாட்டில் இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே, நான் நினைக்கிறேன் 18வது 17வது வருடமாக இருக்கலாம், அங்கே அதாவது 1வது நூற்றாண்டில் இந்த கொள்ளை நோய் ஏற்படுகிறது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய படையோடு அங்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கு இந்த கொள்ளை நோய் தொற்றிவிடுகிறது. இப்பொழுது அவர் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் உடனடியாக மதீனாவுக்கு வாருங்கள், ஜோர்தானை விட்டுவிட்டு வாருங்கள் என்று அவர், எனக்கு முடியாது, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்தில் தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த இடத்திலே இருந்து நீங்கள் வெளியாக கூடாது, போகக்கூடாது. அதாவது நான் இருக்கும் இடத்தில் தொற்று நோய் வந்துவிட்டது என்பதற்காக அந்த இடத்தை விட்டு நான் வெளியேறிவிட முடியாது, வெளியேறக்கூடாது. இன்னும் ஒரு இடத்திலிருந்து அந்த தொற்று நோய் உள்ள ஊருக்கும் போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் வருவதற்கு தயாரில்லை என்று செய்தி அனுப்புகிறார்கள். பிறகு அவர்கள் மரணிக்கிறார்கள் அந்த நோயிலே. அதற்கு பிறகு முஹம்மது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை வகுக்கிறார்கள். அவரும் இவ்வாறே மரணித்து விடுகிறார், அவருடைய பிள்ளைகளும் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். அங்கே கூட்டமாக இருந்த மனிதர்களை மலை அடிவாரங்களில் தனித்தனியே கலைத்து விடுகிறார்கள். மலை அடிவாரத்திலே ஒதுங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த நோய் அவர்களை விட்டும் ஒதுங்கி விடுகிறது. இதைத்தான் இன்று இந்த அரசாங்கமும் செய்கிறது, கூடியிருக்காதீர்கள். இதனால்தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஜும்மா தொழுகையை, ஜமாத்து தொழுகையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டது. நாங்கள் அதற்கு அடிபணியக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது போன்று அகில இலங்கை ஜமியத்துலமாக என்று எங்களுக்கு அமீராக இருக்கின்றது மார்க்க விடயங்களில். அதற்கு நாங்கள் கட்டுப்படுவது அவசியமாக இருக்கின்றது. ஆனதினால் தான் பள்ளிவாசலில் ஜும்மாவை ஜமாவை நாங்கள் இடைநிறுத்தம் செய்தோம். இன்னும் சிலர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விளக்கத்தை, மார்க்கத்தில் விளக்கத்தையும் அறிவையும் கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ஊரடங்கு சட்டம் என்று ஒன்று எங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஊரடங்கு சட்டத்தை பொறுத்த அரச சட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை, கொடுக்கிறார்கள் இல்லை என்ற ஒரு செய்தியும் பரவுகிறது. அது மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அது உண்மையா உண்மை இல்லையா என்பது வேறு விஷயம். இந்த செய்தி பரவுவது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொள்ளை நோய் பரவுகின்ற பொழுது எவரெவர் தனது வீட்டிலே தன்னந்தனியாகவோ அல்லது வீட்டிலே அடங்கிய நிலையில் ஒருவர் இருப்பாராக இருந்தால், அல்லாஹ் நாடியதை தவிர ஏதும் அவருக்கு நடக்க மாட்டாது என்ற எண்ணத்தோடு, தவக்குலோடு வீட்டிலே தனித்திருப்பவனுக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு ஷஹீதுடைய நன்மை, அவர் மரணிக்காவிட்டாலும் அவருக்கு ஷஹீதுடைய நன்மை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே,
இந்த கட்டளையை தானே இப்பொழுது அரசாங்கம் எமக்கு தந்திருக்கிறது. வீடுகளிலே எரியுங்கள் என்பது புதிதான ஒன்றல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொன்னார்கள், அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபி வழியை பின்பற்றக்கூடிய நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன புத்திமதியை நாங்கள் கேட்கின்றோம் என்ற எண்ணத்தோடு வீடுகளிலே நாங்கள் அடங்கி இருந்தால் இது இபாதத்தாக வணக்கமாக நன்மையாக மாறிவிடுகின்றது. மரணித்தால் ஒரு ஷஹீதுடைய நன்மை எமக்கு கிடைக்கின்றது. அன்பான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் தேவையில்லாத முறையில் எங்களுடைய வாலிபர்கள் நடந்து கொள்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருவதை நீங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால் முஸ்லிம்கள் அரச கட்டளைகளை மீறுகிறார்கள், அவமதிக்கிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார்கள் இல்லை என்ற பொதுவாக சொல்ல போனால் கட்டளமை பருவம் 19க்கும் 10 வயதுக்கும் இடைப்பட்ட கட்டுப்படுவதே இல்லை. எந்த இடத்தில் போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த சமூகத்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்பாடுவதில்லை. அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நான் கூறுகின்றேன், மிக அன்பாக அவர்களிடத்திலே வேண்டுகிறேன், மற்றவர்கள் எப்படி போனாலும் எமக்கொண்டுமில்லை, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக காட்ட வேண்டும், அமைய வேண்டும். அன்பான சகோதரர்களே, காரணம் இந்த விடயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்லி தந்திருக்கிறார்கள். பொன்மொழியில் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள், வீட்டோடு எவன் அடங்கி இருக்கிறானோ அவனுக்கு ஷஹீதுடைய நன்மை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் இரண்டு விடயங்களை